2022 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நாம் விவாதிக்க வேண்டிய கதையின் தலைப்பு கொலை செய்யாது இருப்பாயாக. இந்த சிறுகதை பிரதியானது நடனக்காரியான 35 வயது எழுத்தாளர் என்னும் தலைப்புடைய சிறுகதை தொகுப்பிலே உள்ளது. இக்கதையை வாசிப்பவர் மேலும் சிவசு. அது ஒரு சிறு கிராமம். 77 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஒரு கொலை. எனக்கு இப்போது 87 வயது. 10 வயது அந்த கொலை நடந்தபோது சில சம்பவங்கள் நம் வாழ்வு முழுவதும் ஞாபகத்தில் இருக்கும். அந்த கொலைக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. நான் நீட்சே என்ற ஜெர்மன் நாட்டு தத்துவவாதியின் நூல்களை என் காலமெல்லாம் படிக்கிறவன். ஏன் படிக்கிறேன் என்று தெரியவில்லை. இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் நகரம் ஒரு மாவட்டத்தின் தலைநகரம். உயரமான கிளாக் டவர் ஒன்று நகரத்தின் நடுவில் உண்டு. டவரை சுற்றி 4 வீதிகள். ஒவ்வொன்றும் மிகச் சரியாக 1/2 மைல் தூரம் கொண்டவை. எல்லாவித கடை வியாபாரங்கள், எந்திர தொழில், சந்தை, கொடுக்கல் வாங்கல், காய்கறி கடைகள், வங்கிகள், அச்சகங்கள், பள்ளிகள், பூக்கடைகள் என்று எல்லாம் இந்த 4 வீதிகளில் அடக்கம். முன்பு பிரெஞ்சு மக்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது அவர்கள் யாரும் இல்லை. நகரின் வடிவமைப்பு அவர்கள் செய்தது. வடிவமைப்பை எதிர்காலத்திலும் யாரும் குலைக்க முடியாதபடி அமைத்தார்கள் அவர்கள். இப்போது அவர்கள் இல்லை, வடிவமைப்பு இருக்கிறது. 4 கம்பிகள் கொண்ட ஒரு சக்கரம் கிடப்பது போல் நகரம் கிடக்கிறது. கொலை நடக்கும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். 10 வயது சிறுவனான எனக்கு கொலையை பார்க்க வேண்டும் என்று தீராத ஆசை. எனக்கு தெரியாமல் கொலை நடந்துவிடுமோ என்று பல தடவை சந்தேகப்பட்டேன். நான் வாழும் பழைய பிரெஞ்சுக்காரர்கள் கட்டிய இந்த நகரம் போன்றது அல்ல என் கிராமம். இப்போதும் நான் எப்போதாவது அந்த கிராமத்துக்கு போகிறேன். என் பழைய கிராமம் இப்போது மாறிவிட்டது. எல்லா இடங்களிலும் டிவி ஆண்டனாக்கள் வந்துவிட்டன. நிறைய ஜனக்கூட்டம் காணப்படுகிறது. கொலை நடந்த இடமான சர்ச்சின் முன்பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த மணிக்கூண்டு இப்போது இல்லை. உடைத்துவிட்டு பெரிய மைதானமாக்கி இருக்கிறார்கள். சர்ச்சும் முன்பு போல் கோபுரத்துடன் இல்லை. அதை உடைத்து வித்தியாசமாக சிமெண்டால் கட்டியுள்ளார்கள். முன்புள்ள சர்ச்சின் கோபுரத்தில் ஒரு தேவதூதன் இறகை விரித்திருப்பான். இப்பொழுது கோபுரத்தில் எந்த உருவமும் இல்லை. கொலை நடந்த மணிக்கூண்டில் ஒரு பெரிய கடிகாரம் இருந்தது. அதற்கு அருகில்தான் கொலை நடந்தது. கொலையை பார்த்துவிட நான் விழிப்பாய் இருந்தேன். என் தந்தைக்கு கிராமத்தில் ஒரு சிறிய கடை இருந்தது. கடைக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லோரும் நடக்க போகிற கொலையை பற்றி சொன்னார்கள். குரலை மெதுவாக்கி சொன்னார்கள். நான் கவனிப்பது அவர்களுக்கு தெரிந்தால் என்னை விரட்டுவார்கள். அதனால் அவர்கள் கவனிக்காதபடி நான் வேறு வேலைக்காக அவர்கள் அருகில் செல்வது போல் காட்டிக்கொண்டேன். நான் தரையில் பார்த்து கொண்டு நடந்து அவர்கள் நிற்கும் இடத்தை கடக்கும் போது என் காதுகள் எவ்வளவு தூரம் கூர்மையாக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு தூரம் கூர்மையாயின. ஓரிரு வார்த்தைகளை அவர்களிடம் இருந்து பெறும் என் காதுகள் வேறு யாரோ வரும் வரை காத்திருந்தன. மீதி வார்த்தைகளை அந்த இன்னொருவர் வழங்கி என் செய்தி சேகரிக்கும் பசியை போக்கினார். 2 குடும்பங்களுக்குள் தகராறு. நிலம் சம்பந்தமான சிக்கலால் வந்த தகராறு. எனக்கு அப்போது அது என்ன தகராறு என்று புரிந்து கொள்ளும் ஆசை ஏனோ இல்லை. ஒருவேளை எனக்கு புரிந்து கொள்ள முடியாததாய் அப்போது அந்த சிக்கல் இருந்திருக்கலாம். அல்லது கொலைக்கான காரணத்தை விட கொலை செய்வது 10 வயசான எனக்கு சுவராசியம் மிக்கதாக தெரிந்திருக்கலாம். அம்பையன் மிகவும் உயரமானவர். அவர்தான் மூத்தவர் அவர்கள் வீட்டில். அம்பையனுக்கு 6 சகோதரர்கள் இருந்தனர். ஒரே வீட்டில் சகோதரர்கள் வசித்தனர். அந்த 6 பேரும் ஒற்றுமையாக இருந்தனர். ஒருவருக்கு 1 என்றால் மற்றவர்கள் ஓடி வந்து உதவுவார்கள். மாலையில் 1 வாரத்துக்கு 1 முறை நடக்கும் சந்தையில் அடிக்கடி அடிதடி நடக்கும். இந்த 6 சகோதரர்களிடம் யாரும் வம்பு தும்பு செய்ய மாட்டார்கள். அம்பையன் ரோட்டில் நடந்தால் மிடுக்காக நடப்பார். கன்னங்கள் ஒட்டி
முகம் கடுமையாக காணப்படும். வேட்டியும் தோளில் துண்டும் அணிந்திருப்பார். இடுப்பில் தந்த கைப்பிடியுள்ள கத்தி மடக்கியபடி சொருகியிருப்பார். அவரை பார்த்து எல்லோரும் பயப்படுவார்கள். அவருடைய சகோதரரிடம் யாரை கொல்லும்படி அவர் சொன்னாலும் அவருடைய சகோதரர்கள் கொல்வார்கள். அந்தளவு அண்ணனுக்கு மதிப்பு கொடுக்கும் சகோதரர்கள். அம்பையன் குடும்பத்தினரின் விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் விவசாய நிலத்தின் சொந்தக்காரரோடுதான் தகராறு. எனவே கிராமத்தில் உள்ள எல்லோருக்கும் கொலை நடக்கப் போவதின் பின்னணி தெரிந்திருந்தது. ஒரு கொலையா, இரண்டு மூன்று கொலைகளா என்பது எனக்கு தெரியாது. ஏனெனில் எல்லோரும் அம்பையன் குடும்பம்தான் வெற்றிகரமாக கொலையை நடத்தும் என்று பேசினார்கள். அவர்களின் வெற்றிதான் சாத்தியம் என்பதுதான் நான் ஒட்டு கேட்டு தெரிந்து கொண்ட செய்தி. ஏனெனில் என் தந்தையின் கடைக்கு வந்தவர்கள் எல்லோரும் அம்பையனிடம் தொடர்பு அற்றவர்களாய் இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவதைத்தான் விரும்பினார்கள். அவர்களே அந்த கொலையை செய்து முடித்தது போல் உள்ளூர சந்தோஷப்பட்டார்கள் என்று அந்த 10 வயதில் நான் நினைத்தேன். நானும் அம்பையன்தான் தன் எதிரியை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கான முக்கியமான காரணம், அம்பையன் குடும்பத்தவர்களின் எதிரியை நான் பார்த்ததில்லை, அல்லது எனக்கு எதிரி பற்றிய அறிவை பெறும் திறமை இல்லை, அல்லது எதிரியின் கொலைதான் எங்கள் மொத்த கிராமமும் எதிர்பார்த்தது. எதிர்பார்ப்பதற்கு மாறாய் நடக்க முடியாது. இப்படி ஒரு மனநிலை எனக்கு மட்டுமல்ல, என் தந்தையின் கடைக்கு வந்த எல்லோருக்கும் இருந்தது. 87 வயதான நான் இன்று யோசிப்பது போல் 77 ஆண்டுகளுக்கு முன்பு யோசிக்கவில்லை. அது நன்கு தெரிகிறது. திறந்து கிடக்கும் நீட்சே என்ற தத்துவவாதியின் நூல் பல ஆண்டு பழக்கத்தால் தூள்படிந்து காணப்படுகிறது. வயது கூடும்போது மனித உடல்களின் பலகீனமும் உடலினுள் மனம் செயல்படும் பாதையும் தெளிவாக விளங்குகின்றன. மாலை நேரத்தில் விழுந்து கிடக்கும் சக்கரம் போன்ற வடிவமைப்புடைய பழைய நகரத்தை என் கண்கள் பார்த்தபடி இருக்க நான் நடக்கின்றேன். எப்போதும் போல் 4 வீதிகளும் சந்திக்கும் நடுப்பகுதியில் கிளாக் டவரின் கீழ் நின்று நிதானமாக 4 திசைகளையும் பார்த்துவிட்டு வீடு திரும்புகிறேன். முன்பு பிரெஞ்சுக்காரர்கள் வாழ்ந்தபோது அதில் ஒரு முதியவன் என்னைப் போலவே இந்த கிளாக் டவரின் கீழ் நின்றிருப்பான், என்னைப் போலவே யோசித்திருப்பான். அப்படியும் சொல்ல முடியாது. நான் ஒரு கொலையை பற்றி அல்லவா யோசிக்கிறேன். அந்த கொலை 77 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததா இல்லையா என்று அதன் பிறகு பலமுறை எனக்கு சந்தேகமும் வந்துள்ளது. கிராமத்தில் சர்ச்சின் முன்பு இப்போது இல்லாத அந்த மணிக்கூண்டுக்கு அருகில் வைத்து கொலை நடந்து முடிந்து விட்டது என்று ஒரு நாள் சொன்னார்கள். நான் நேரில் பார்க்க முடியாத அந்த கொலையில் இறந்து போனவர்கள் எல்லோரும் நான் நினைத்தது போலவே அம்பையனின் எதிரிகள்தான். என்னைப் போலவே எதிரியை யாரும் பார்த்ததில்லை என்பதுதான் என் எண்ணம். 77 ஆண்டுகளாய் அந்த கொலையை என் மனம் ஞாபகத்தில் கொண்டு வரும்போதெல்லாம் கொலையை யார் யார் பார்த்தார்கள் என்ற கேள்வியையும் கேட்கிறது என்னுடைய மனம். ஓரளவு மறந்து போன கிராமமும் அதில் நடந்த கொலையும் கொலையின் மூலம் என் மனம் செயல்படுகிறதோ? என் ஒன்றுவிட்ட மூத்த சகோதரன் ஒரு நாள் சொன்ன விஷயமும் பலமுறை நினைவில் வந்தது. எனக்கு 10 வயது என்றால் என் ஒன்றுவிட்ட மூத்த சகோதரனுக்கு 13 வயது. என்னை விட 2 வகுப்புகள் அதிகம் படித்தான் அவன். கொலை நடந்தபோது கிராமத்து மணிக்கூண்டு கருகில் அவன் இருந்ததாய் சொன்னான். உடனே அவனிடம் சண்டை போட்டு நான் அழுதது 77 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஏன் கொலை நடந்தபோது எனக்கு காட்டவில்லை என்று கேட்டு அழுதேன். அதன் பிறகு பலமுறை தனது 20ஆம் வயதில் இறந்து போன என் ஒன்றுவிட்ட சகோதரன் என்னிடம் பொய் சொல்லியிருக்கலாம் என்ற நினைவும் என்னிடம் எழுந்தது. ஏனெனில் உடலில் எந்த இடத்தில் அம்பையன் வெட்டினான் என்று நான் அந்த வயதில் கேட்ட கேள்விக்கு என் சகோதரனால் பதில் சொல்ல முடியவில்லை. அதுபோல் அம்பையனின் 6 சகோதரர்களும் அப்போது அந்த கொலையில் சம்பந்தப்பட்டார்களா என்ற கேள்விக்கும் என் சகோதரன் பதில் தரவில்லை. என் மனதில் 77 ஆண்டுகளாய் அம்பையன் என்ற மனிதன் அவனுடைய எதிரியை ஓங்கி தன் நாக்கு வெளியிடுதல்ல, கோபத்துடன் கண்கள் விரிய கையில் கொண்டு வந்த மரம் வெட்டும் பெரிய வெட்டுக்கத்தியால் வெட்டிய காட்சி அடிக்கடி தோன்றியது. அம்பையனின் எதிரி எவ்வாறு அம்பையனை எதிர்கொண்டான் என்பது என் மனதில் இல்லை. எவ்வளவு யோசித்தும் என் மனதில் எங்கும் அச்சித்திரம் இல்லை. அதிலிருந்து யாரும் அந்த செய்தியை எனக்கு சொல்லவில்லை என்று இப்போது நினைத்தேன். என் தந்தையின் கடையில் வந்த யாரும் அதன் பின்பு கொலையை பற்றி பேசியதும் எனக்கு நினைவில்லை. கொலையின் வடிவத்தில் என் சிறு பிராயத்து கிராமம் என் மூளையில் பதிவாயிருக்கிறது.
ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்தது. கீழே கிடக்கும் சக்கரம் போன்ற ஒரு கிராமத்தில் ஒரு கொலை நடக்கிறதாய் கனவு தென்பட்டது. அதில் நான் வாழும் இன்றைய நகரமும் 77 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாழ்ந்த கிராமமும் ஒன்று இணைந்தன. அதுபோல அக்கனவில் ஒன்றிணைந்த இன்னொரு காட்சியில் அம்பயன் செய்த கொலையும் கனவில் நான் செய்தேன்.